பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரி சார். என்ன சொல்றீங்க சார்? கண்டிப்பா பேக் மண்டபத்துக்குள்ளதான் சார் இருக்கணும். கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரோ தான் என் பேக்கை மாத்தி எடுத்துட்டு போயிருக்கணும் சார். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பேக்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ அது யாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எனக்கு அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் எப்படியும் அந்த பேக்கை கண்டுபிடிச்சி அந்த படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் நான் மண்டபத்தை விட்டு வெளியே போவேன் சார். சரி ஓகே. யார் எடுத்திருப்பாங்க அது? நம்ம பேக் மாதிரி இருக்கு. சார் ஹாப்பி மேரேஜ். தேங்க் யூ. என்ன கவி, எனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இல்லாமல் போவோம்? கொஞ்ச நாளாக இருந்தாலும் உயிருக்கு உயிராக பழகணும்ல, அதனால நிச்சயமாக மறந்துருக்க மாட்டேன். பேசிட்டு இருக்கோம். இப்போ என்ன வேணும் உனக்கா? வெரி குட். இன்னும் மாறவே இல்லை. உடனே புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துட்ட பார்த்தியா? நீ இப்போ வருவேன்னு பயந்து போன முகமே சொல்லுது. அங்கே லாஸ்ட்டில் இருக்க ஸ்டோர் ரூமில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடு சார். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். வரேன். கங்க்ராட்ஸ். என்ன மச்சி? ஏய், போய் பேசிட்டு போல இருக்கு. ஆமாம் மாப்பிள. ஓகே, போயிட்டு வரேன். மகேஷ் கவி அங்கே பார்த்தியா? அந்த வந்திருக்காரு. வருவான்னு நினைக்கிறேன். மகேஷ், நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். மாமா, என்ன மித்ரா, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு பயப்படுறீங்க? என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? தனியா பேசுற நேரமா இது? அப்படி என்ன நீ என்கிட்ட பேச போற? டென்ஷன் ஆகாத கவி, கொஞ்சம் கூலா இரு. உன்னை ஸ்டேஜ்ல இன்னொருத்தன் கூட பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மகே செத்து போயிட்டானதும் நீ என்னைய தேடிதானே கவி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு என்னைய மறந்துட்டு வேற எவனை ஏன் தேடி போன? என்கிட்ட வந்திருந்தா உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருப்பேன்ல. இப்போ உண்டு கெட்டு போகல கவி, நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு. அவனை விரட்டி விட்டுட்டு நாளே உன கல்யாணம் பண்ணிக்கிற கவி. லூசாடா நீ, நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இப்ப வந்து இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? கல்யாணம் நடக்கதானே போகுது, இன்னும் நடக்கல. அப்புறம் என்ன? நீ என் கூட வா கவி, நாம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். நான் 100% டீப்பா உன லவ் பண்ண கவி, நீ நம்பலனா? இங்க பாரு, நெஞ்சில டேட்டோ போட்டோம் பேரை இன்னும் அழிக்காம அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா என்னால மறக்கவே முடியாது கவி. நீ என் கூட வா, நான் உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். ஐயோ சதீஷ், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்ப. நான் தப்பா பேசுறேனா? எனக்கு இப்படி சொல்லிட்ட? என் கூட வா, நான் உன்ன ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஹே லூசாடா நீ, காலையில எனக்கு கல்யாணம், சுத்தி சொந்தக்காரங்க இருக்காங்க, இப்ப எப்படிடா நான் உன் கூட வர முடியும்? என்ன நினைச்சுடா பேசிட்டு இருக்க? உன்னை மட்டும் நினைச்சுதான் கவி பேசிட்டு இருக்க. சொந்தக்காரங்க மண்டபம் ஃபுல்லா இருந்தா நமக்கு என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ யாருக்கும் தெரியாம பின்பக்கமா வந்துரு, நம்ம அப்படியே எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ, இவன் குடிச்சிருக்கான்,
அதனால என்ன சொன்னாலும் இப்ப மண்டையில ஏறாது. பேசினதையே தான் பேசிட்டு இருப்பான். இப்ப என்ன பண்றது? எனக்கு யோசிக்கிற ஒன்னு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்ப உடனே கிளம்பி போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாருக்கும் டவுட் வந்துரும், அப்புறம் மாட்டிப்போம். சரி, அதுக்கு நாம இங்க இருந்து போகணும்னா யாருக்கும் தெரியாம போகணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கூட. எவ்வளவு நேரம் வேணும்? 1 hour. அப்போ 1 hour கழிச்சு என் கூட வந்துருவியா? ஆமாமா. அப்போ ஓகே. அது வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படாம இங்கே இருக்கணும். நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. நான் வர வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீ வெளியில வரக்கூடாது. என்ன செல்லம், நீ சொன்ன உன் பேச்சு என்னைக்காச்சும் மீறி இருக்கனா? நீ வர வரைக்கும் நான் இந்த ரூம்குள்ளேதான் இருப்பேன், வெளியவே வர மாட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி 1 hourல வந்துடணும். ஆமா ஆமா, நான் இப்ப கிளம்புறேன். ஓகே, வரேன். டேய் மச்சி, என்னடா அவ வெளியே கதவு பூட்டிட்டு போயிட்டா? அதுக்கு ஏண்டா பதற? அவளே வந்து திறந்து விடுவாடா. முதல்ல 1 hourல வருவாளாடா. டேய், என் செல்லத்தை தேவையில்லாம சந்தேகப்படாத. அவதான் சொல்லிட்டு போயிருக்கால, 1 hourல கண்டிப்பா வந்துருவா. ரைட்டு. டேய், இங்க பாத்தீங்களாடா சரக்கு? நான் கூட 1 hour ரூம்ல இருக்கணுமே, போர் அடிக்குமே நினைச்சேன்.